இலங்கையில் தமிழர் துன்பங்கள். அடைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இலங்கையில் தமிழர் துன்பங்கள், ராமாயணம் காட்டும் ஆதாரங்கள் குறித்த பார்வை. இன்று தமிழர்களுடைய வரலாற்றில் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலுமே இந்த திராவ் தமிழர்களுக்கு ஆரியம் செய்த ஒரு துரோகம், ஆரியம் மேலாதிக்கம் விட்ட தமிழர்களை தமிழர்களுக்கு எதிராகவே காட்டுகின்ற, தயார்படுத்துகின்ற அந்த நிலைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற வகையில், குறிப்பாக ராவணன் தமிழ் மன்னனை பற்றி நாங்கள் யோசிப்பது கிடையாது. இந்த தமிழ் மன்னனை பற்றி யோசிக்காத நிலையில் எங்களுடைய வரலாற்றின் பூர்வீகம் அரைவாசி அளவு மறைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலே இலங்கையிலே ராவணனுடைய ஆட்சி இருந்திருக்கிறது. தனி அவரின் ஒரு தமிழ் மன்னன். இந்த இராமாயண போக்கின் ஆரியவாதத்தின் படி இந்த தமிழன் ஒரு துரோகியாக, ஒரு மோசமானவனாகவே காட்டப்பட்டிருக்கின்றான். இது திட்டமிட்டு அந்த காலகட்டத்திலே செய்த ஒரு செயலாக இருக்கிறது. இன்றும் அந்த நிலை தொடர்கிறது. தமிழர்களை தமிழர்களுக்கு எதிராகவே பார்க்கின்ற, ஏவி விடுகின்ற அந்த விடயத்திலே தமிழருடைய வரலாறு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அந்த வகையிலே பல இராமாயணங்கள் இருக்கலாம். உலகளவிலே கம்போடிய இராமாயணம், தாய் இராமாயணம் போன்ற இராமாயணங்கள் இருக்கலாம். இருப்பினும் கம்ப இராமாயணத்தின் படி இலங்கையிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த நுவரெலிய தலம், இலங்கை பூர்வீகமாக அந்த சித்தரிக்கப்படுகின்ற அந்த கதை அம்சம் எல்லாம் இராமாயணத்தோடு ஒத்துப்போகின்றதாக இருக்கிறது. ஏழு காண்டங்களிலே நான்கு காண்டங்கள் இலங்கையை தொடர்புபடுத்தி இருக்கிறது. எனவே அந்த விடயங்களை வைத்து எனது ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்திருக்கின்றேன். அந்த ஆய்வுக் கட்டுரையின் முழுமை எனது அதன் உள்ளடக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த நூலாக பார்க்கின்ற பொழுது இதன் முழு வடிவத்தையும் பார்க்கலாம். இந்த வாய்ப்பு நேர காலத்தை கருத்தி கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தெல்லையம்பலம் ஜீவகீர்த்தி, சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து, சுவிஸ்லேருந்து, சுவிஸ் தேசத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இப்போது பேசுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழர்கள் புலம்பெயரும் பொழுது என்னென்ன வகையான தாவரங்கள், அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு தேவையான தாவரங்கள், அவங்களுக்கு பிடித்த தாவரங்களை அவர்கள் கண்டம் விட்டு கண்டம் மற்றும் மற்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது எந்தெந்த தாவரங்களை எடுத்து சென்றனர், எடுத்து சென்ற தாவரங்களை வெற்றிகரமாக எப்படி அங்கே வளர்த்தனர் என்பதை பற்றியே அவர் ஆய்வு. அதில் மலேசியா மற்றும் கம்போடியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தாவரங்கள், இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் ஒரு இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றியே தான் என்னுடைய ஆய்வு. மலேசியாவுக்கு போன மாதம் சென்றிருந்தபோது 50க்கும் மேற்பட்ட தாவரங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தாவரங்களை மலேசியாவில் காண முடிந்தது. அதே போல் இங்கே கம்போடியாவில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அனைத்து தாவரங்களையுமே நம்மளால் தமிழ்நாட்டில், அதாவது 90% மேலே இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காண முடியும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய மாநில மரமான பனைமரம் அதிக அளவில் நம்ம கம்போடியாவில் காணப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சூழல், அப்புறம் அந்த அதோடைய மண் தன்மை, டெம்பரேச்சர், இந்த மூன்று விஷயங்களும் வந்து அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கிறதுனால அந்த மரங்கள் நல்லா வளர முடிஞ்சது. அங்கேருந்து நம் தேவையான மரங்களை கொண்டு வரும்போது ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி இந்த பனை மரத்துடைய முக்கியத்துவம் வந்து தமிழர்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருந்ததுனால அதை கொண்டு வந்து இங்கே உபயோகப்படுத்தினாங்க. அப்போ தமிழர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கட்டாயம் இந்த பனை மரம் இருந்தது. அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த அடுத்த ஆய்வு வந்து மற்ற கண்டங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாவரங்களும் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களும் என்ன ஒற்றுமை, அங்கேருந்து எப்படி வந்தது அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ இந்த ஆய்வுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய தமிழர்கள் எப்பொழுதுமே பல்லுயிர் ஓம்பலை அந்த காலத்திலிருந்தே செய்திருந்தனர். அதை இப்பொழுது நாம் எப்படி மாற்றிவிட்டது, அதை எப்படி திரும்பி மாற்றி அமைத்து அனைத்து மக்களும் எப்படி உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்றதான் என்னுடைய ஆய்வு. நன்றி.